நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாதிரியான ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழணும், நம்ம நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அடிப்படை விஷயமாக கொண்டு இருக்கிறது ஃபுட்டு தான். நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன வேணுமோ அதை ஆக்ஷனோடு பண்ண முடியும். அதே மாதிரி இந்த சமூகத்தில் ஒரு நல்ல மனுஷனாக இல்லை சமூக ரீதியாக மன ரீதியாக ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா ரொம்ப பேஸாக இருக்கிறது எஜுகேஷன். இந்த எஜுகேஷன் வந்து அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் நிறைய மாடுலேஷன் ஆயிடுச்சு. அப்போது என்ன கல்வி முறை கற்றுட்டாங்க, இப்போ நம்ம யூடியூப தட்டினாலே நம்ம என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கே போகாம படிச்சு டிகிரி வாங்குற அளவுக்கு நம்ம வந்து முன்னேறிட்டோம். இவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ பெரிய ஒரு எவல்யூஷன் நடந்திருக்கு அப்படின்னா இது எப்படி அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம படிச்சுட்டு இருக்கிற கல்வி முறை வந்து பிளாக் போர்ட்லேருந்து மாறி ரொம்ப அட்வான்ஸ்டு சிஸ்டம் எல்லாம் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எப்படி கல்வி முறை கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம மகாபாரதம், ராமாயணம் இந்த மாதிரி கதைகள்லாம் வார வாரம் நம்ம ஒரு சீரியலாக போகிறத நம்ம பார்த்துருப்போம். ஒரு குருகுலத்தில் ஒரு ஆசிரியர் இருப்பார், அந்த ஆசான்கிட்ட வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்குவாங்க. ஒரு பிளாக் போர்டோ இல்லை ஒரு புக்கோ வச்சு அவங்களுக்கு எதுவுமே சொல்லித்தர கிடையாது. அரசர்களுக்கு தேவைப்பட்டது என்னன்னா, மனுஷங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது போர் தொடுக்க வந்துட்டாங்கன்னா காப்பாற்றக்கூடிய விஷயம், இல்லை அதில் ஜெயிக்கணும், இல்லை ஒரு அரசனாகணும்னா என்னென்ன தகுதி வேணும். இந்த மாதிரி ஒரு கல்வி முறையில் இருந்து நம்ம இப்போ ரொம்ப மாடரேட் ஆகி வந்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ கிபி 5 கிபி 12 வரைக்குமான 700 நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு கல்வியில். இப்போ நமக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்குது, நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்துருச்சு. ஆனால் அந்த டைமில் நலந்தா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி இருந்துச்சு. இதுதான் யுனெஸ்கோவில் ரொம்ப பழமையான யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ மட்டும் இல்லை, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துலேயும் கல்விக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பிரபுக்கள் ஆட்சி காலம் அது. அந்த டைமில் இப்போது ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா சமயம் சார்ந்த எஜுகேஷனாக தான் இருந்திருக்கு. ஸோ இதில் செகண்டரி அண்ட் ப்ரைமரி அப்படிங்கிற மாதிரி எஜுகேஷன்ஸை கொண்டு வராங்க. இந்த எஜுகேஷன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு மதராசா அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. இந்த பிரான்ச்சஸை கொஞ்சம் கொஞ்சமாக சில சில இடங்களில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சமயம் சார்ந்த கல்வி முறை இருக்குப்பா, அது இருந்துட்டு போட்டோம். அதுக்கப்புறம் இலக்கியம், இலக்கணம், மருத்துவம் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கான்செப்டை ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா எண்ட் ஆஃப் தி மிடுவல் டைமில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி வருது. இந்த டைமில் தான் ஒரு 1835 அரவுண்ட் அந்த இயரில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி வந்தோடனே பிரிட்டிஷ், இங்கிலீஷ் அப்படிங்கிற ரெண்டு விஷயமும் இந்தியாவுக்குள்ளே வருது. இங்கிலீஷ் அப்படின்னாலே ரொம்ப பெரிய, அது வேர்ல்ட் வைட் லாங்குவேஜ், ரொம்ப பிரபலமாக இப்போ வரைக்குமே பேசப்படுது இல்லையா. அந்த டைம்லையும் அப்படி தான். இப்போது ஃப்ரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் ஆட்சி செய்யும் பொழுது அவங்களுடைய லாங்குவேஜையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. போர்ச்சுகீசிய லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லாங்குவேஜும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களும் இங்கிலீஷ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கும்போது டச்சுக்காரர்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய கல்ச்சரையும் மதத்தையும் நம்மக்கிட்ட போதிக்கணும், நம்மக்கிட்ட இன்சிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லைடு தெரியுது. ஸோ திணிக்கும் போது எங்களுடைய பூர்வீக இடம் இது, நீங்கள் உங்களுடைய மதத்தை நீங்கள் எங்ககிட்ட திணிக்கணும்னு நினைக்கிறீங்க, நாங்கள் எப்படி அதை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் அந்த லாங்குவேஜை புறக்கணிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ரொம்ப பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்குது. அதே மாதிரி தான் பிரிட்டிஷும், ஆனால் அவங்க வந்துட்டு அந்த மதத்துக்கான இன்சிஸ்ட் இல்லாமல் நம்மளை அடிமைத்தனத்தில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த டாபிக் இல்லாமல் நம்ம கல்வியை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் தான் இங்கே பெரிய பேச்சாக பேசப்பட்டுச்சு. கிபி 1600 அந்த மாதிரியான சமயங்களில் பிரிட்டிஷ் வருகை இருந்துச்சு. ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான எம்பவர்மெண்ட் ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். இங்கிலீஷ் கற்றுத்தரணும் அப்படிங்கிறதுக்கான பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ஒரு ஹையர் ஸ்கூல்ஸாக ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துகிறாங்க. எதுக்குன்னா இங்கிலீஷ் கற்றுத்தருக்கு ப்ளஸ் கல்ச்சரையும் சொல்லித்தர்றதுக்கு. பிரிட்டிஷ் ஆட்சியில் எஜுகேஷன்ஸோட அந்த காலகட்டங்களை 4 பிரிக்கிறாங்க. இப்போது அவங்க பிரிட்டிஷ் ஆட்சி வந்ததுலேருந்து 1813 அந்த பீரியட் வரைக்குமே ஒரு 1 lakh வரைக்கும் செலவு பண்ணி எஜுகேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. இதில் என்னென்னா அந்த டைம்லேயே 1 lakh வரைக்கும் செலவு பண்ணி எஜுகேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் அதோட இம்பேக்ட் தெரியுது. அதுக்கப்புறம் ஹலோ ஹலோ, இந்த வீடியோவை காணணும் தேடுறீங்களா? இந்த வீடியோவோட கண்டினியூட்டி நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். எல்லாருக்கும் கொடுப்போம், எல்லாரும் படிப்போம். ஸ்டே டியூன்ட். இது நம்ம கோவை.